சுண்ணா பணம் ஆயிட முடியுமாடா? ஐயாஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி நோட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 30 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏற்றிருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, அண்ட் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு கேமு இப்போ ஏதாட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வராங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பக் வர்றது சகஜம் தான். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருக்குமே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருக்காது. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அண்ட் இதனால் அவங்களுக்கு அடி தான் விழும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பிடிக்காமல் கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடி தான் விழும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல இப்படிலாம் பக் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பக் வந்துட்டு இப்போ என்ன பண்ண சத்தியமாக பார்த்திங்கன்னா அவங்களால ஒன்றும் யோசிக்கவே முடியல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, மேபி இன்றைக்கி நைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா வரலாம், இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஆனால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டெலிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் 1 GB போட்டு டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இன்றைக்கி 1 GB வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ யாரும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய 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 சதி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஓகேங்களா, எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி அண்ட் வீக்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அந்த ஒரு ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ்லாம் நம்மளை அப்படி நம்புற மாதிரி பார்த்திங்கன்னா வச்சாங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, 159 ரூபாய்க்கு 875 டைமண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். இது கிடையவே கிடையாது. அண்ட் பக்கத்தில் வந்துங்கன்னா 800 ரூபாய்க்கு 6150 டைமண்ட் போட்டிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி போட்டிங்கன்னா 450 டைமண்டும் அண்ட் மந்த்லி போட்டிங்கன்னா வெறும் உங்களுக்கு 2000 டைமண்ட் தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு 4 இத்து போன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்கானோ பார்த்திங்களா, அது வந்து அவ்வளோ ஒருத்தாமா 400 டைமண்டு இந்த சைடு கொடுத்துருக்கிறதுலாம் 3550 டைமண்ட் ஒருத்தாமா அதை வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்துங்கன்னா ஜஸ்ட் 1500 டைமண்டு மந்த்லியில் அண்ட் 450 டைமண்டு வீக்லியில். ஓகேங்களா, இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக். இதை பார்த்து வந்தீங்கன்னா நிறைய பேர் போடுவாங்கங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான், அது சும்மா வந்து ஒரு ஐக்கான். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் ஆட் ஆகும். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுண்ட்ரி அந்த மாதிரி இட்டு போனதெல்லாம் கொஞ்சம் 90% அந்த மாதிரி ஆஃபில் விடும். ஓகேங்களா, அண்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து யூனிவர்சல் எலிட் பாஸ் பேட்ஜஸ். ஓகேங்களா, இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எத்தனை இருக்கோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 8 தராங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா, அந்த டோக்கன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதில் ஏதாச்சும் ஒரு இதை வந்துங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லும். பழைய லைட் பாஸ் வந்துங்கன்னா நீங்கள் போட்டிருப்பீங்களா, பழைய லைட் பாஸ் அதை தாண்டி வந்த எலைட் பாஸில் நீங்கள் அதில் எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்களோ அதை வச்சு அத்தனை பேட்ஜஸ் வந்துங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 8 இருக்குன்னா அதில் 8 கொடுத்துருக்காங்கன்னா நான் இந்த 22 இருக்கலாம், அதில் வந்து 8 வந்து இன்க்ரீஸ் பண்ணி 30 வச்சுக்கலாம். இது நம்ம தேவையே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டோக்கன் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 7 போடுறீங்க வச்சுக்கோங்களேன், 7 ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. இது ஒன்று இருந்ததுன்னா அந்த ஒரு தடவை நீங்கள் அந்த டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், அந்த 60 டைமண்ட் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டோக்கன் இருக்கிற வரைக்கும் தான், அந்த ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோக்கனோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டோக்கன் இருந்தால் தான் அடுத்த நாள் விட்டதையும் எடுக்க முடியும். ஓகேங்களா, அண்ட் அடுத்து வந்துச்சுன்னா மந்த்லி சைடு போவோம். கீழே கொடுத்துருக்க இட்டு போனால் 5 ரிவார்டு 3550 டைமண்ட் ஒருத்தாமா, சத்தியமாக முடியலங்க, அவ்வளோ ஒரு ஃபேக்கு. இது தொட்ட உடனே என்னது 6500 டைமண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்டுருவாங்களா, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு தான். ஓகேங்களா, அண்ட் இதுலையும் பார்த்திங்கன்னா அதே ரிவார்டு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது வந்துன்னா ஒரு என்னன்னு தெரில, ஆனால் அது வந்து ஒரு கன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் விஐபியாக இந்த ரெண்டையும் சேர்த்து வந்துங்கன்னா நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தருவாங்களாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் வந்துங்கன்னா ஒரு டப்பா இருக்கும், அது வந்துங்கன்னா 30 தருவாங்களாம். அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகன்லாம் வச்சுருப்போம்லாம், நம்மளாம் பார்த்திங்கன்னா யோகன்லாம் வைக்கல, ஆனால் யோகன் வச்சுருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க டோக்கன்ஸ் வந்துங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா, அதுக்குதான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இந்த வீக்லி மந்த்லி இன்டர்ஃபேஸாகிட்டு நல்லாயிருக்கு, ஆனால் அதில் கொடுத்துருக்க ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகேங்களா, நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் சைடு வந்துச்சுன்னா வந்துடலாம். அந்த கேலண்டரில் எந்தெந்த சேஞ்சஸும் இல்லை, நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். அண்ட் கிராஃப்ட்லேண்டில் பற்றி வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நம்மளே வந்து ஒரு மேப்பை வந்து உருவாக்கி நம்மளே வந்து விளையாடலாம். ஓகேங்களா,
ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மறக்காம பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க அதை சத்தியமாக போய் பாருங்கள் ஓகேங்களா, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸ் தான் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஸ்டார் ஸ்கின் எல்லாம் இருக்குது. அடுத்து வந்துட்டிங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது கஸ்டம் மேட்சஸில் தான் ஓகேங்களா. கஸ்டம் மேட்சஸில் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே வந்துட்டுங்கன்னா வந்துட்டு அண்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைனர் டென் வந்து இது எனக்கு என்னன்னு தெரில. அன்றைக்கி சொல்லும் போது வந்துட்டிங்கன்னா எக்ஸ்பீஸ் நம்ம ஏர்ன் பண்ணணும், அது மூலயமா நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும், நம்ம லெவல் சரி நம்ம வந்துட்டிங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்துட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியலை. இது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோ வந்துட்டிங்கன்னா டிசைனர் டென்னுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் வந்துட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டிங்கன்னா நம்மளை சரி நம்ம வந்துட்டிங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்குது. கீழே கிரியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஆனால் கிரியேட் கொடுத்தோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஆனால் இது சப்ஸ்கிரைப் அது வந்துட்டிங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரில. ஸோ இதை பார்த்தோன்னா டீட்டெயில் வந்துட்டிங்கன்னா இன்னும் எனக்கு கிடைக்கல. இது மூலயமா பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டிங்கன்னா கிடைக்காதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்கமிங் டேஸில் வந்துட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கஸ்டமைசேஷன் பேரும் கஸ்டமில் வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ் வந்துட்டிங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரியேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து போகிறேன் ஓகேங்களா. இருங்க கொஞ்சம் கிராஃப்லேண்ட் பக்கம் போயிட்டு வந்துடலாம். கிராஃப்லேண்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. நீங்களும் விளையாடணும்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டிங்கன்னா பார்த்துருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலாம், அந்த கஸ்டம் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் ஓகேங்களா. கஸ்டம் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதோம் ஓகேங்களா. இப்போ நீ கிளாஸ் கோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றிக்கிங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டிங்கன்னா கீழே வந்து நிறைய வந்து வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் வந்து சோலோ போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் விளையாட முடியும். ஒன் எஸ்எஸ் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டியோ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாலு பேர் விளையாட முடியும். டியோ எஸ்எஸ் டியோக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் ஸ்குவாட் போட்டிங்கன்னா நார்மலாக ஸ்குவாட் எஸ்எஸ் ஸ்குவாட் போடலாம். அதுலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன் எஸ்எஸ் ஒன்று ஒன் எஸ்எஸ் த்ரீ ஒன் எஸ்எஸ் ஃபோர் அந்த மாதிரி போய்க்கலாம். கவலை இல்லை ஓகேங்களா. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸ் ஒரு சூப்பரான மேட்ச். நீங்கள் வந்துட்டிங்கன்னா விளையாண்டு பாருங்கள். நானும் பார்த்தீங்கன்னா விளையாண்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது. 12 பேர் ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டிங்கன்னா போதும். ஆனால் இதில் வந்துட்டிங்கன்னா கெட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இதில் வந்து என்னதோ உளறிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னு உளறிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வர்ஸ் சிக்ஸில் வந்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்பெக்டேட்டர் கிடையாது ஓகேங்களா. ஸ்பெக்டேட்டரே வந்துட்டிங்கன்னா கிடையாது. அது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. போக போக வந்துட்டிங்கன்னா ஸ்பெக்டேட்டர் ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அடுத்தடுத்த அப்டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டேட்டர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்துட்டிங்கன்னா ஸ்பெக்டேட்டர் இல்லை ஓகேங்களா. எனக்கு இது மட்டும் தான் கஸ்டமில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. கன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் மேலே கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதை நோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஓகேங்களா. கண்ணுக்குள்ள ஸ்கின்னோட பவர்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா இருக்காது. சாதா கன்னு ஸ்கின் ஆயிரும். அதுன்னு அவன் போக்கர் எம்பிபாட்டி வச்சுருந்தாலும் இதை நம்ம நோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவன் பார்த்திங்கன்னா சாதா இத்து போன எம்பிபாட்டி தான் வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா அதே மாதிரி வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வீடியோ வந்துட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு. ஸோ யாரும் பார்த்திங்கன்னா பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாட்டி ஹிடன் சேஞ்சஸ் இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்திங்கன்னா சொல்லுதேன். இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்துட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டு வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.